ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரெட் குலாப் ஜாமுன் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம ரெடிமேட் மிக்ஸில் பண்ணுற குலாப் ஜாமுன் டேஸ்ட்டும் இந்த பிரெட்டில் பண்ணுற குலாப் ஜாமுனும் ஒரே மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் 5 மில்க் பிரெட் ஸ்லைஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட சைட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த கார்னர் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நான் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், வெறும் ப்ரெட்டை மட்டும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஏன்னா எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி கையிலையே வந்துட்டு நல்லா இப்படி கலரி விட்டுடுங்க. இதை இப்போ நம்ம பிசைறக்காக நான் இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்மளுக்கு தேவை கிடையாது, ஒரு 2-3 ஸ்பூன் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா பிரெட்டோட நம்ம நல்லா பிசையும் போது உங்களுக்கு அவ்வளோ பால் தேவைப்படாது. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வேணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது பார்க்க உங்களுக்கு ட்ரையாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப சாஃப்டான ஒரு மாவாக தான் இருக்குது. இப்போ இதை குட்டி குட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் எப்போயுமே குட்டியாக தான் செய்வேன், அதனால் இதை ஒரு சின்ன சின்ன ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நான் இதை வந்து உருட்டி எடுத்துக்க போகிறேன். இது பாருங்கள், எந்த ஒரு கிராக்கும் இல்லாத மாதிரி அழகாக இதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 ஸ்லைஸில் வந்து எனக்கு 17 ரவுண்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ அது பொறிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே உங்களுக்கு ஓவர் குக் ஆகிடக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது பொறுமையாக நீங்கள் மீடியமில் வச்சே நீங்கள் பண்ணுங்கள். இது உங்களுக்கு 5 to 6 மினிட்ஸ் ஆகும், இது ஸ்லோவாக நீங்கள் குக் பண்ணும் போது. நீங்கள் குலாப் ஜாமுன் பண்ணணுன்னா ரெடிமேட் மிக்ஸ் தான் வேணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இது எனக்கு ஒரு 6 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இது அழகாக வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுடுங்க. அதே மாதிரி இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரெட் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது இப்போ சுகர் சிரப்பு வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு வந்து 2 கப் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது வந்து ரொம்ப திக்காக நம்மளுக்கு அந்த கம்பி பதம் அதெல்லாம் வேண்டாம். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு நம்மளுக்கு கெட்டியானாலே போதும். அது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு ஆயில் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ இந்த சுகர் கரைஞ்சதுமே நான் 2 ஏலக்காயை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே குலாப் ஜாமுன் செய்யும் போது ஃபுட் கலர் ஆட் பண்ணுவேன். இந்த ஸ்டெப் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஓரளவுக்கு நம்மளுக்கு கொதித்து வரட்டும். பாருங்கள், இது நல்லாவே கொதிச்சிருக்கு இல்லையா. இதில் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி திக்காக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு கம்பி பதத்துக்கும் முன்னாடி ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடணும். இதை இப்போ நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆறுனாதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பொறிச்சு வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் லட்டு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் வந்து பண்ணும்போது ஒரு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்லேயே வந்து அது ஊறிடும். ஆனால் இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறக்க டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எனக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு நான் 4.5 ஹவர்ஸ் ஆயிருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே இருக்காது.
ரெடிமேட் மிக்ஸவா பார்க்கும் போது இது அதுவே டேஸ்டில் தான் நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.